ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இருசக்கர வாகன திட்டம் 2021 பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இருசக்கர வாகனங்கள் வாங்குறதுக்கு பெண்களுக்கு 50% வரை மானியமாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு சில புது விதிமுறைகளும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இலவச இருசக்கர வாகன திட்டத்தோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போகும்போது கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகும், கரெக்டான டைமுக்கு வீடு திரும்ப இருக்கும், ஏதுவாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வேலைக்கு போகும்போது அவங்க டைமிங்க்கு பஸ் இல்லாதனால, கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால போக முடியாத சூழ்நிலை இருக்குது. போனாலும் கரெக்டான ரீச் ஆக முடியாமல் டைமுக்கு வர முடியாதுங்கிறனால இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ப்ளஸ் சுய தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும், ஏதாவது ஒர்க் பண்ணுற பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி உண்டு. இதில் பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ட்ராக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அப்படி கிடையாது, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் போயிருந்தாலே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டூ வீலர் ஸ்கீமை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2016 எலெக்ஷன் அப்போது அனௌன்ஸ் பண்ணாங்க. 2019 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இந்த இலவச ஸ்கூட்டர் திட்டமானது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து இந்த ஸ்கூட்டர் ஸ்கீமை கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னா அங்கே போய் தான் அப்ளை பண்ணணும். இதில் எந்த மாதிரியான ஸ்கூட்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கியர்லெஸ் வண்டி, கியர் இல்லாதது அல்லது ஆட்டோ கியர் ஸ்கூட்டர்னு சொல்கிற டைப்பில் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் எவ்வளோ உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வண்டி 75,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதில் 25,000 ரூபா உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. 25,000 அல்லது 50%, இதில் எது குறைவோ அதை உங்களுக்கு சப்சிடியாக கொடுக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் இந்த லிமிட், இந்த ப்ரைஸ்குள்ளே தான் வாங்கணும், இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்லாம் எந்த லிமிட்டும் கிடையாது. மெயின் வந்து கியர்லெஸ்ஸாக இருக்கணும் அல்லது ஆட்டோ கியராக இருக்கணும், அது ரெண்டு தான் கண்டிஷன். அது நீங்கள் எந்த வண்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூ வீலர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th பாஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, 8th போயிருந்தாலே போதும். ப்ளஸ் நீங்கள் எல்எல்ஆர் அல்லது உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும், இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வருட வருமானம் பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும், 2 லட்சத்துக்கு கீழே இருந்தேன்னா உங்களை நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18+ to 45 இருக்கணும். 18 கீழேயும் வாங்க முடியாது, 45 மேலே இருக்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஸ்கீமுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஸ்கூட்டர் கிடைக்கும். முழுக்க முழுக்க இது பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ப்ளஸ் திருநங்கைகள் அவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டூ வீலர் ஸ்கீம் திட்டத்தில் பார்த்திங்கன்னா, 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ஸ்கூட்டர் வரைக்கும் ஃப்ரீயாக, அதாவது மானியத்தோடு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வண்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கு மானியம் வாங்கலாம். அதாவது மறுபடியும் நீங்கள் பழைய வண்டி வச்சுருந்தாலும் புது வண்டி வாங்குறதுக்கு ஒரு சப்சிடி வேணுனாலும் இதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு வரவங்களாக இருக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக வாட்டர் ஐடி வச்சுருக்கணும். இதில் சப்போஸ் நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா, அந்த பைக் வந்து 125 cc இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சப்சிடி கிடைக்காது. இதில் மெயினாக என்னென்னா, பைக் வாங்கணும் ப்ளஸ் இது கியர்லெஸ் பைக்காக இருக்கணும், பெண்கள் ஓட்டுற மாதிரி இருக்கணும், 125 cc இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணி வண்டி வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி ஹெட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், ஆதார் கார்டு, நீங்கள் 8th பாஸ் ஆகியிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி அதுக்கான டிசி வேணும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் இந்த சப்சிடி அமௌண்ட்டை போட்டு விடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அது இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனையும் இந்த டூ வீலர் ஸ்கீமோட அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு ரீசெண்டாக எடுத்த 4-5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இதுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அட்டாச் பண்ணுறதுக்கு. நீங்கள் வண்டியை சூஸ் பண்ணி எந்த வண்டின்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா வண்டி வாங்கின உடனே உனக்கு உங்களுக்கு ஒரு ஆர்சி புக் தருவாங்க. அந்த ஆர்சி புக்கையும் இதில் அட்டாச் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மானியமாக அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணி விடுவாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அப்போ சப்போஸ் நீங்கள் வண்டி எடுக்கிற டைமில் லைசன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் எல்எல்ஆராவது போட்டிருக்கணும். நீங்கள் இந்த சப்சிடியை அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் போயிட்டு www.tamilnadumagalir.org வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து இங்கே இந்த டூ வீலர் ஸ்கீமுக்கான ஃபார்மை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் ரூரல் ஏரியாவை சேர்ந்தவங்களாக இருந்தால் ரூரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அர்பன் ஏரியாவாக இருந்தால் அர்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மை எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ ஆஃபீஸ் அல்லது உங்களோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கணும். இந்த ஸ்கீமில் எப்படி சப்சிடி அலாட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸிஸில் அலாட் பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த சப்சிடி அமௌண்ட்டை போட்டு விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இருசக்கர வாகன திட்டம் 2021 பற்றி பார்த்தோம். அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.